நண்பர்களுக்கு வணக்கம். சங்க இலக்கியம் பற்றிய அறிமுகத் தொடர் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது சங்க இலக்கியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியைத்தான், என்ற அறிமுகத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மிக முக்கியமாக சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளலாம். சங்க இலக்கியத்தில் பல ஆயிரம் பாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக பத்து பாட்டு எட்டு தொகை என்ற 18 நூல்களில் பல ஆயிரம் பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்களெல்லாம் இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன என்றால், அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் என்று இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அகம், அது என்ன புறம் என்று பார்த்தால், சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே இரண்டு பெரும் பகுதி தான். அதை பல்வேறு பெயர்களில் பல்வேறு இடங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். அகத்திணை பாடல்கள் என்று சொல்வார்கள், புறத்திணை பாடல்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அகப்பாடல்கள் புறப்பாடல்கள், அகப்பொருள் பாடல்கள் புறப்பொருள் பாடல்கள் என்று பல்வேறு பெயர்களில் நாம் கேள்விப்பட்டிருக்க கூடும். ஆக அந்த அகம் புறம் என்ற இரண்டு பெரும் பிரிவுகளை பற்றித்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த அகம் புறம் என்கின்ற அந்த இரண்டு பெரும் பிரிவு என்னவென்றால், அகத்தினை என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முழுக்க முழுக்க காதலை பற்றி பாடுகின்ற பாடல்களெல்லாம் அகத்திணையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது, அகம் பாடல்கள் என்ற வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. புறப்பாடல்களெல்லாம் புறப்பொருள் பாடல்கள் என்று சொல்லுவதெல்லாம் சங்க இலக்கிய சங்க தமிழர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களின் வாழ்விடங்கள் எப்படி இருந்தது, அவர்களின் ஆட்சி முறை எப்படி இருந்தது, போர் முறை எப்படி இருந்தது, விவசாயம் எப்படி செய்தார்கள், இது போன்ற புறப்பொருள் சார்ந்த புற நிகழ்வுகள் சார்ந்த இவையெல்லாம் பாடுகின்ற பாடல்களையெல்லாம் புறப்பாடல்கள், புறத்திணை பாடல்கள், புறப்பொருள் பாடல்கள் என்ற வகையில் பிரித்திருக்கிறார்கள். ஆக அகத்திணை என்று சொல்லுவதெல்லாம் முழுக்க முழுக்க காதல் சார்ந்தது. காதல் என்றால் தலைவனும் தலைவியும் அவர்களுக்குள் நடக்கின்ற காதல், அந்த காதலில் ஏற்படுகின்ற பிரிவு, தலைவன் தலைவியை பிரிந்து பொருள் தேடி செல்லுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பிரிவு துயர், அல்லது தலைவன் தலைவியை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அந்த வழியை சொல்லுகின்ற காதல், அந்த காதலை சொல்லுகின்ற பாடல், இவையெல்லாம் முழுக்க முழுக்க காதல், காதல் சார்ந்த வாழ்க்கை, அந்த வழி, அந்த அவர்கள் காதல் சார்ந்து ஏற்படுகின்ற மகிழ்வு அனைத்தையும் தொகுத்து சொல்லுகின்ற பாடல்களெல்லாம் அகப்பொருள் பாடல்கள். அதைத்தான் அகத்திணை பாடல்கள் என்று சொல்லுகிறார்கள். புறப்பொருள் பாடல்கள் முழுக்க முழுக்க சங்கத்தமிழர்களின் புற வாழ்க்கை சார்ந்த பொருள்களில் பாடப்படுகின்ற பாடல்களெல்லாம் புறப்பாடல்கள் என்று தொகுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு போர் முறை, ஆட்சி முறை, மக்கள் வாழ்வியல் முறை, அவர்கள் செய்த தொழில் முறை, இவையெல்லாம் பாடப்பட்ட அந்த பொருள் என்பது புறப்பொருள் பாடல்கள் என்று இருக்கிறது. இதற்கு தமிழ் இலக்கியங்களில் தமிழ் இலக்கியத்திற்கான மிக முக்கியமான இலக்கண நூலாக, மிக பழமையான இலக்கண நூலாக நமக்கு கிடைத்திருக்கின்ற தொல்காப்பியம் இதற்கான வரையறையெல்லாம் சொல்லியிருக்கிறது. அகத்திணை பாடல்களது அகத்திணைக்கான வரைமுறைகள், புறத்திணைக்கான வரைமுறைகள் என்று பல செய்திகளை தொல்காப்பியம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆக சங்க இலக்கிய பாடல்கள் நீங்கள் எப்படி எடுத்து எந்த நிலத்தில் இருக்கின்ற பாடல்கள் என்று எடுத்தாலும் கூட அனைத்து பாடல்களும் இரண்டு பெரும் பகுதிகளாகத்தான் இருக்கும். ஒன்று அகத்திணை பாடல்களாக இருக்கும், அகப்பொருள் பாடல்களாக இருக்கும். மற்றொன்று புறப்பாடல்களாக இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், நற்றிணை என்கின்ற அந்த பாடல் சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் இருக்கின்ற ஒரு நூல் நற்றிணை. இந்த நற்றிணை என்பது முழுக்க முழுக்க அகத்திணை பாடல்கள், அகப்பாடல்கள், காதலை சார்ந்து இருக்கின்ற கவிதைகளை பாடல்களை கொண்ட நூல் நற்றிணை. புறத்திணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால், புறப்பாடலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமென்றால் புறநானூறு. புறநானூறு புறம் சார்ந்த நிகழ்வுகளை அதிகமாக பாடிய பாடல் புறநானூறு. இதுபோல சங்க இலக்கியத்தில் உள்ள 18 நூல்களுமே அகத்திணை புறத்திணை என்ற இரண்டு பெரும் பிரிவுகளில் இருக்கிறது. நாம் அந்த நூல்களை பற்றி அறிமுகம் செய்வதற்கு முன்பாக அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, அகத்திணைகள் எல்லாம் எதை பற்றி பாடும், புறத்திணை என்றால் எதை பற்றி பாடும் என்ற செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது
அடுத்தடுத்து வரும் பாடல்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்னும் சற்று புரிதல்களை அதிகமாக உண்டாக்கும். அதனால் அகத்திணை என்பது அகம் சார்ந்த நிகழ்வை சொல்லுவது, புறத்திணை என்பது புறச்சூழல்களில் உள்ள இருக்கின்ற நிகழ்வுகளை சொல்லுவது. இது காதல், இது புற வாழ்வு, அவ்வளவுதான். இந்த இரண்டு பெரும் பிரிவுகளில்தான் சங்க இலக்கியங்கள் பாடலை அமைத்திருக்கின்றன, தொகுத்திருக்கின்றன. அடுத்த நிகழ்வில் சங்க இலக்கியத்தை பற்றி பார்ப்போம். வணக்கம்.